டெஃபினட் ஐரிஸ் பில்டிங் வந்து கம்ப்ளீட்லி சேஃப். தைவான் டெக்னாலஜி இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறது, ஒரு அலுமினியம் ஃபார்ம் ஒர்க் சிஸ்டம் அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஸ்மாலர் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், இது வந்து மைவான் டெக்னாலஜி நாட் வயபிள். ஆக்சுவலாக முகப்பேர் ஏரியாவில் இந்த மாதிரி ஐரிஸ் பில்டிங் கிடையாது. இது இது நம்ம நாங்கள் எப்படின்னா மார்வல் ஆஃப் முகப்பேர் தான் சொல்லுவோம். வந்து லெஸ் மெயின்டெனன்ஸ், ஏன்னா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே வந்து இட்ஸ் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர், மோனோலித்தியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது உங்களோட சீப்பேஜோ இல்லை மற்ற வந்து அது மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ தட் இஸ் அ மெயின் லெஸ் மெயின்டெனன்ஸ். ஒன் இண்டியா ரசிகர்களுக்கு வணக்கம். சென்னையில் மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் வந்து விதவிதமான நவநாகரிக கட்டிடங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பல சந்தேகங்கள், பல விதமான கேள்விகள், நடுத்தர குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் வீடு வாங்கணும், என்ன மாதிரி வீடு வாங்கணும், கனவு இல்லம் எப்படி இருக்கணும்னு நிறைய ஆசைகளோடு தான் ஒவ்வொரு இடத்தையும் அணுகிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட மிஸ்டர் வேலுமணி இருக்கார். அவர் வந்து பல சந்தேகங்கள், புது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பற்றியும், வீடு கட்டும் கட்டுமான பணிகளில் இருக்கக்கூடிய புது விஷயங்களை பற்றியும், யுக்திகளை பற்றியும் சொல்கிறக்காக நமக்காக இருக்கு. வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த ஹைரஸ் பில்டிங்ஸ்னு சொல்கிறாங்களே, பயங்கர உயரமான கட்டிடங்கள் வந்து பெங்களூரில் பாம்பேலாம் அதிகமாக இருக்குது. ஸோ சென்னையில் இது ஒரு பூமாக மாறிக்கிட்டு இருக்கு, இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள், இன்னும் ஃபியூச்சர் சென்னை இப்படி தான் இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போது சென்னை வந்து ஹைரைஸ் பில்டிங் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் பழக்கப்படலை. சென்னையில் வந்து இப்போ ஹைரைஸ் பில்டிங் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமான காரணம் லேண்ட் ப்ரைஸ் தான். ஸோ லேண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வந்து இண்டிவிஜுவல் ஹோம்ஸ் கட்டுறதோ மற்றபடி அதோட கொஞ்சம் வந்து காஸ்ட்லி அஃபேர் ஃபார் த மிடில் கிளாஸ் பீப்புள். ஓகே. ஸோ அவங்களுக்காக தான் இது வந்து இப்போ ஹைரைஸ் பில்டிங் வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஓகே. ஸோ இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பர்டிகுலராக ஒரு 35 lakhs, 30 lakhs பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி ஹைரஸ் பில்டிங்ஸில் குட்டி குட்டி மினியேச்சர் வீடுகள் நிறையா கிடைக்க முடியாது அஃபோர்டபுள் ப்ரைஸில். யா, இது வந்து இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஹைரைஸ் ஸ்ட்ரக்சர் நிறைய பண்ணுறதுலேயே வந்து அஃபோர்டபுள் ஹோம்ஸ் நிறைய பண்ண முடியும் நம்மளால். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ யூ கேன் டூ இட் அரவுண்டு ஒரு 30, அவ்வளோதான், 25 to 30 வந்து நீங்கள் வந்து வில்லாஸ் பண்ண முடியும் ஒரு ஏக்கருக்கு. ஆமாம். இதே நீங்கள் அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு 100 and 125 வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ தட் இது வந்து உங்களால் லேண்டோட நான் நார்மலாக எப்படி சொல்லுவோம்னா, நான் டெக்னிக்கலாக வந்து பிளாட் கவரேஜ் சொல்லுவோம். பிளாட் கவரேஜ் வந்து கம்மியாக இருக்கும், அதே டைமில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வில் பி மோர். ஸோ இதுதான் வந்து ஹைரைஸ் பில்டிங்கோட அட்வான்டேஜ். ஓகே. ஸோ இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டும்போது நிறைய பேருக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், அதாவது 23rd floor, 63rd floor லிஃப்ட் அப்படியே போகும்போதே சில பேருக்கு பயம் ஏற்படுது. அந்த அளவுக்கு இது எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கும், எத்தனை வருஷங்களில் நீடிச்சு நிற்கும்? ஏன்னா இப்போ டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் சினிமாவில் காட்டுற அந்த பிம்பங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, இது இந்த அளவுக்கு நிற்குமா, ஒரு 25 வருஷம் கழிச்சுன்னு ஒரு பயம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில் ஆக்சுவலாக? இல்லை கண்டிப்பாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஐரிஸ் பில்டிங்குமே எல்லாருமே வந்து சாயில் யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் எடுத்து ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஐரிஸ் பில்டிங்கே பண்ணுறோம். நார்மல் ஐரிஸ் பில்டிங் பண்ணுறது வந்து ஈவன் மைவான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். நார்மலாக அதை வந்து ப்ரெஃபரபிள் ஆக்சுவலி. ஓகே. காலம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை விட இந்த மைவான் டெக்னாலஜியில் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து எர்த்வாக் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம், சீஸ்மிக் வந்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. டெஃபினட் ஐரிஸ் பில்டிங் வந்து கம்ப்ளீட்லி சேஃபர். ஓகே. இது மைவான் டெக்னாலஜி எர்த்வேக் வர்றதுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எந்த அளவுக்கு? வாட் இஸ் மைவான் டெக்னாலஜி? ஸோ மைவான் டெக்னாலஜி இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறது, ஒரு அலுமினியம் ஃபார்ம் ஒர்க் சிஸ்டம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து யூரோப்பில் டெவலப் பண்ணாங்க. அப்புறம் வந்து மலேசியன் கம்பெனி, மைவான் கம்பெனி லிமிட்டட் சொல்லிட்டு மலேசியன் கம்பெனி வந்து அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. ஓகே. இப்போ 2003-2004 தான் இந்தியாவுக்கு இது வந்தது. அப்போ ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யாரும் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ சென்னையிலும் இப்போ நிறையா வந்து நம்ம ஐரிஸ் பில்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மைவானும் இப்போது நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இருக்கா, அதாவது மக்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் பக்காவாக, இந்தந்த பில்டிங் இதனால் கட்டப்பட்டது, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க, இந்த ஐரிஸ் வந்து இதனால் கட்டப்பட்டிருக்குங்கிற அந்த பாகுபாடு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க? இல்லை கண்டிப்பாக மைவான் டெக்னாலஜி வந்து மோஸ்ட் ஆஃப் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இது. நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது, காலம் பீம் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நான் உங்களோட ஃப்ளோர் பை ஃப்ளோர் சைக்கிள் வந்து ரொம்ப அதிகம். இங்கே மைவானில் பண்ணும்போது நம்ம வந்து வாலும் சரி ஸ்லாபும் சரி எல்லாம் சேர்ந்து மோனோலித்திக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சொன்ன சீஸ்மிக் ரிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இது மோனோலித்திக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இட் ஆக்ஸ் அஸ் அ சிங்கிள் யூனிட். அதால் தான் உங்களுக்கு வந்து நான் எர்த்வேக் ரிஸ்ட் கூட அதிகம்னு சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து ஃபாஸ்டராக இருக்கும், இன்னும் ஸ்பீடாக டெலிவரி ஆகும். ஸோ அது வந்து நிறைய அவங்களோட ஃபினான்ஷியல் கன்சர்ன்லாம் இருக்கிறீங்களா, இஎம்ஐ எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ ஹேண்ட் ஓவர் ஈஸி, கொஞ்சம் ஃபாஸ்டராக நடக்கும். ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் மைவான்.
ஓகே, இந்த நேச்சுரல் கிளாமிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் எர்த்குவேக்கு, மைவானில் கட்டக்கூடிய பில்டிங் உயரத்துக்கு போக 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 எந்த அளவுக்கு அந்த ஸ்டாமினாவோட உச்சிருக்கும் மேலே டாப் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு? கண்டிப்பாக இது எந்த விதமான எந்த இதுவும் இல்லை, இது ஒன்றும் பெட்டர் தான் நான் சொல்லுவேன் நார்மல் இதை விட. ஸோ இதோட டியூரபிலிட்டி அதிகம், ஆக்சுவலி டியூரபிலிட்டி அதிகம். நீங்கள் நார்மல் பில்டிங் லைஃபை விட இது டபுள் டைம் டியூரபிலிட்டி இருக்குது. மைவான் டெக்னாலஜியில் பண்ணுற ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டியூரபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் இது இதோட புரிதல் இருக்கா, இதை வந்து எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, இல்லை குறிப்பிட்ட ஒரு சாரார் மட்டுமே இதை பயன்படுத்துகிறாங்க? அப்படி இல்லை, இது டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சொல்கிறது, நீங்கள் லேண்ட் லேண்ட் என்ன இருக்குது, ப்ளஸ் வந்து என்ன நம்ம யூனிட் போட போகிறோம், ப்ளஸ் ரோட் வித் எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இது பண்ண முடியும். ஸோ வேர் எவர் பாசிபிள் வி கேன் கோ ஃபார் திஸ் மைவான் டெக்னாலஜி. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து லார்ஜ் ஸ்கேல் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் இதை பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்மாலர் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், இது வந்து மைவான் டெக்னாலஜி நாட் வயபிள் ஆக்சுவலி. 2000 வீடு 4000 வீடுனா தான், எஸ் மினிமம் ஒரு 500 or 600 அந்த தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு ஓகே, தட் வில் அதர்வைஸ் நோ, இது இஸ் எ வெரி காஸ்ட்லி அஃபேர். உங்களோட மைவான் டெக் மைவான் ஷட்டரிங் இருக்கு இல்லைங்களா, அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக, கம்பேர்ட் டு நார்மல் ஷட்டரிங் காஸ்ட்டை விட வந்து அதிகம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சும்மா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ல இது வந்து உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, இப்போ இந்தியன்ஸ் இந்தியனுடைய ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்கும் இல்லையா, அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸுக்கும் இருக்கும் உண்டான பாகுபாடு இல்லை வேறுபாடுன்னு பார்க்கும்போது எது டஃப் ஃபைட்டாக இருக்குது ஏதாவது இருக்குது? இல்லை அப்படிலாம் எதுவும் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது. சி எவ்ரி என்ன சொல்ல, எவ்ரி சிஸ்டம் ஹேஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். மற்றபடி இது பெட்டர் இல்லை அது கம்மி அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. இருக்கு சென்னையில் இந்த மாதிரி உயரமான கட்டிடங்களை பார்க்கும்போது எப்படி இந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு ஒரு ஆச்சரியம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட், பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ப்ரா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் வந்து காசா கிராண்ட் கிரசண்டோ. ஆக்சுவலாக பார்த்தா இது முகப்பேர் ஏரியாவில், முகப்பேர் ஏரியாவில் இந்த மாதிரி ஹைரேஸ் பில்டிங் கிடையாது. இது இது நம்ம நாங்கள் எப்படின்னா மார்வல் ஆஃப் முகப்பேர் தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து ரெண்டு பேஸ்மெண்ட்டு, ரெண்டு சில் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டோட்டல் 4 ஃப்ளோர் பார்க்கிங் அண்ட் 20 ஃப்ளோர்ஸ் வந்து டோட்டல் ரெசிடென்ஷியல் ஏரியா, ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ இது வந்து டோட்டலாகவே மைவான் டெக்னாலஜியாக கட்டப்பட்டது இந்த 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 டோட்டல் பில்டிங்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், பெட்ரூம் விண்டோஸு, பால்கனிஸு, இப்படி எல்லாமே வந்து எந்த அப்பார்ட்மெண்ட்டையுமே பார்க்காது. ஸோ எல்லாமே வந்து அவுட் சைட் வியூஸு அண்ட் போடியம் வியூஸு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருக்குமே அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்க்குற மாதிரி விசிபிலிட்டி இருக்காது. அண்ட் இப்போ பார்த்துட்டீங்களா, இது வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் போடியம், இது இந்த போடியம்மு அரௌண்ட் 18,000 ஸ்கொயர் ஃபீட்டு சென்ட்ரல் போடியம். ரொம்ப நல்லா எல்லா ஃபியூச்சரும் அதில் இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த ஐரிஸ் பில்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, அதாவது நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வில் பி மோர் நமக்கு இங்கே. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் சார். உண்மையிலே நிறைய விஷயங்களை நீங்கள் மனசார சொல்கிற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பில்டிங்கை ஒவ்வொரு இடங்களையும் ஹைரஸ் ஹை, அதாவது இவ்வளோ உயரமான கட்டிடங்கள் இன்னும் சென்னையில் இன்னும் நிறைய வரப்போகுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹைரஸ் பில்டிங்ஸோடைய லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, இது ஒரு பக்கம், அதை வந்து நான் டீட்டெயிலாக கேட்குறேன். இன்னொரு பக்கம் என்ன பெனிஃபிட்ஸ், பர்டிகுலராக இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க டெக்னாலஜி வைஸாக என்ன பெனிஃபிட்ஸ் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? இல்லை கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கார்பரேட் ஏரியா வில்யூ மோர் நார்மலாக. ஏன்னா நம்ம நார்மலில் பில்டிங் பண்ணால் வால் திக்னஸ் வந்து 230 அந்த மாதிரி போவோம், 200 போவோம். ஓகே, இங்கே வந்து 160 அந்த மாதிரி போகும்போது தே வில் என்ஜாய் த மோர் கார்பரேட் ஏரியா. அது ஒரு பெரிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னா வந்து லெஸ் மெயின்டெனன்ஸ். ஏன்னா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே வந்து காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் மோனோலித்தியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது உங்களோட சீப்பேஜோ இல்லை மற்ற வந்து அது மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ தட் இஸ் அ மெயின் லெஸ் மெயின்டெனன்ஸ். ஏன்னா சர்ஃபேஸ் அதேமாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸ், காங்கிரீட்டில் போட்டு அலுமினியம் ஷட்டரிங் பண்ணுறதுனால சர்ஃபேஸஸ் வில் வெரி ஸ்மூத், வெரி ஸ்மூத், வெரி ஸ்மூத். நீங்கள் சொல்கிற இந்த பதில் தான் பாமரனுக்கும் புரியணும். ஏன்னா நிறைய லேமேன் கூட இந்த என்ன புரியாமல் இருக்கணும் டெக்னாலஜி. அதுதான் வெரி ஸ்மூத். இதெல்லாம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் பார்ட்டு அது இதெல்லாம் அதெல்லாம் அதர் தான் நிறைய சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து
சீஸ்மிக் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி எல்லாம் டுகெதர் கஸ்டமருக்கு இதெல்லாம் தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்றைய லைஃப் ஸ்டைலில் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது, மக்களுடைய மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்ஸில் லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறது, ஒரு ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதராக இல்லைனா ஒரு சின்ன கார்ப்பரேட் மீட்டிங்னா கூட ஹைரைஸ் பில்டிங்கில் ஒரு டாப் ஆங்கிளில் பில்டிங்கை பார்க்குற விதமே ஒரு தனி அலாதி தான், தனி சந்தோஷம் தான். ஸோ இது எப்படி மக்கள் விரும்புகிறாங்க, எப்படி அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க ஹைரைஸ் பில்டிங்ஸ்? இல்லை வர எல்லாருமே எவ்ரி கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹைரைஸ் பில்டிங் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க டெஃபினட்டாக. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு பால்கனியில் உட்காந்துட்டு ஐரிஸ் பில்டிங்கில் டாப் ஆஃப் த ஃப்ளோரில் உட்காந்து ஒரு சின்ன காஃபி சாப்பிட்டீங்கன்னா கூட தட் வில் கிவ் ஒரு பெரிய ஒரு 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 ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ஒரு ஒரு அது பெரிய அது ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ். அது ஆக்சுவலாக நீங்கள் அன்லஸ் யூ ஃபீல் இட், உட்காந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக உண்மையில் நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து பல பேர்த்துக்கு இங்கே பிரயோஜனமாக இருந்திருக்கும், பல தகவல்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து ஹைரைஸ் பில்டிங்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு மக்கள் கேட்ட நிறைய கேள்விகள் நீங்கள் பதில் சொன்னீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸில் இங்கே பதிவு பண்ண போகிறாங்க. இன்னும் நிறைய கேள்விகளோடு மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கணும்னு தான் எங்களோட ஆசையும் கூட. ஸோ ஒன் இண்டியா சார்பாக இத்தனை நேரம் ஹைரைஸ் பில்டிங்ஸை பற்றியும் மைவான் டெக்னாலஜி பற்றியும் லைஃப் ஸ்டைல் பற்றியும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.